துர்கா சந்திரகலா ஸ்துதிங்கிறத ஆரம்பிக்கணும் அதை பத்தி நான் வந்து முதல்ல பெயர்னுடைய ஒரு விஷயம் அதுக்கப்புறம் இது வந்து அப்பயதீக்ஷிதர் என்னத்தினால இதனுடைய ஒரு கதை இது எதுக்காக அவர் எழுதினார் எப்போ அவருக்கு வந்து எழுதுறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டது இதுக்கு அவரே ஒரு வியாக்கியானமும் எழுதியிருக்கார் ஏன்னா வியாக்கியானம் எழுதுறதுக்கு வந்து ஜென்ரலி அவ எழுதுவா அதுக்கப்புறம் வந்து வேற ஒருத்தர் தான் வந்து அதுக்கு வியாக்கியானம் எழுதுவா இங்க வந்து பல டெக்ஸ்டுக்கு அப்பயதீக்ஷிதர் வந்து ஸ்வியாக்கியா தானே வந்து எழுதிடுவார் ஏன்னா யாரும் இத வந்து குதர்க்கமா இத இன்டர்பிரேட் கூடாதுங்கிறதுக்காகவே அவர் எழுதுறார் ஏன்னா இந்த ஷிகரிணி மாலா அப்படின்னுட்டு ஒரு ஒரு டெக்ஸ்டுக்கு வியாக்கியானம் எழுதுருச்சு அதுல வந்து முதல்ல ஒரு ஃபியூ ஸ்லோகாஸ்ல வந்து முதல்ல மங்கள ஸ்லோகங்கள் எல்லாம் எழுதிட்டு வியாக்கியானத்துக்கு உண்டான மங்கள ஸ்லோகத்தை எழுதிட்டு அதுல ஒரு அஞ்சாவது ஸ்லோகமா எழுதுறார் அறுபது ஸ்லோகம் இதுல நான் இருக்கேன் இந்த சிகிரணி மாலான்னுட்டும் அதுல வந்து பத்யஹி ஷஷ்டியா பசுபதி மகம் தேவம் அஸ்தாவிஷம் யைஹி அந்த அகில ஜகதாம் அந்தராத்மான மேகம் பாவம் தேசாம் பிரவிசதித்தும் பக்ன வாசாக வாசாம் விர்த்திம் குர்வே விஷம் விஷம விருத்த விவருத்தமானுகானாம் அப்படின்னு தன் தான் ஏன் ஒரு வியாக்கியானம் எழுதுறோம் ஒரு டெக்ஸ்டுக்குங்கிறத வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு இதுல அறுபது ஸ்லோகம் பசுபதியான அந்த தேவன சிவன அஸ்தாவிஷம் நான் ஸ்தோத்திரம் செய்தேன் ஸ்துதி அகரவம் அந்த அகில ஜகதாம் அந்தராத்மானம் ஏகம் பசுபதி இந்த இந்த உலகத்துக்கே அந்தராத்மாவா இருக்கக்கூடிய சிவனை நான் வந்து ஸ்தோத்திரம் பண்றேன் இந்த அறுபது ஸ்லோகங்கள்னால அதனுடைய பாவத்தை தேஷாம் பாவம் விசதயித்தும் விசதயித்தும்னா அத வந்து அஹ் கிளியரா கிளாரிட்டியோட இந்த அறுபது ஸ்லோகத்துக்கும் நான் வந்து ஒரு கிளாரிட்டியோட சொல்றதுக்கு அதனுடைய பாவத்தை சொல்றதுக்கு பக்ன வாச்சாக வாச்சாம் அதாவது மத்த வானா வா வாசாம் வாசகா ஹந்தி இது வாசாக மத்தவாளுடைய ஆர்கியூமெண்ட்ஸ் வந்து எப்ப பார்த்தாலும் கொல்லணும்னு ட்ரை பண்றவளா கிரிக்ஸ் அர்த்தம் தேவையில்லாத குதர்க்கமா ஒரு அர்த்தம் புரிஞ்சுண்டு இது இன்னத்துக்காக தான் எழுதியிருக்காரோ என்னமோ அப்படின்னு சொல்லி அந்த கிரிட்டிக் பண்றவா இருக்காளே அவளுடைய வாக்கியத்தை பக்னம் அப்படிப்பட்டவாளுடைய வாக்கியத்தை பக்னம் செய்யற மாதிரி இந்த ஷஷ்டி அறுபது பத்தியங்களுக்கு நான் வந்து ஒரு விருத்தி விவரித்தி எல்லாத்தையும் நான் குடுக்கறேன் எப்படின்னா விருத்த வர்த்தமானுகானம் பெரிவாளுடைய ஒரு ஒரு போய் நான் வந்து இந்த மாதிரி பண்றேன்னு சொல்லி அவர் ஸ்வியாக்கியா எழுதுறதுக்கு உண்டான ஒரு ஹேத்துவை கொடுக்கிறார் அந்த சிகிரணி மாலா வியாக்கியானத்துல அதனால அதே போல இதுலயும் துர்கா சந்திரகலா ஸ்துதியிலையும் அவர் வந்து தன்னுடைய வியாக்கியா ஒண்ணு கொடுத்திருக்கார் இந்த வியாக்கியா ஸ்டைல் வந்து அஹ் அதாவது பதம் பதார்த்தம் ஆஹ் அப்படி போகல இந்த இசிகல் டு போட்டு நம்மளால ஒவ்வொரு அர்த்தத்துக்கும் அர்த்தம் எடுக்க முடியுமான்னா அப்படிப்பட்ட ஒரு வியாக்கியானத்த எழுதலை இவர் இதுல இருக்கக்கூடிய தத்துவங்களை வந்து எடுத்து சொல்ற மாதிரிதான் இருக்கு ஏதாவது சில விஷயங்கள் நமக்கு புரியலைன்னா அதை எடுத்து சொல்லக்கூடிய சொல்லக்கூடியதாக அமைந்திருக்கு ஸோ தேஷாம் பாவம் பிரவிசதும்ங்கிறத அந்த ஒரு குழு அதுல இருந்து எடுத்துட்டோம்னா நமக்கு புரியும் ஏன் இப்படி வியாக்கியானம் எழுதியிருக்காரு ஏன்னா இப்ப ஃபர்ஸ்ட் ஸ்லோகமே எடுத்தோம்னா வேதோ ஹரீஸ்வர ஸ்துத்தியாமுங்கிறதுல வேதகான யாரு ஹரீனா யாரு ஈஸ்வர ஸ்துத்தியா இதுக்கெல்லாம் பதம் பதமா அவர் அர்த்தம் போடவே இல்லை அதுல வந்து என்ன ஹி டசன் கோ இன் டு த கிராமர் ஆல்சோ அதனால நமக்கு வந்து தத்துவத்தை புரிய வைக்கிறதுக்காக தான் அந்த வியாக்கியானம் இருக்கு எங்கேயாவது நமக்கு பிரச்சனை வந்ததுன்னா அப்போ இந்த வியாக்கியானத்தை பார்த்தோம்னா இன்னும் உள்ளர்த்தம் நமக்கு புரியுங்கிறதுக்காக அவர் கொடுத்துருக்கார் அதனால நிறைய இந்த கொட்டேஷன்ஸ் எடுக்கிறது அத்தனையும் அவர் வந்து புராணங்கள்ல இருந்து எடுத்திருக்காரு ஏன்னா இந்த ஸ்துதிங்கிறது பாகவதம் தேவி பாகவதம் ஆஹ் வராக புராணம் அதுக்கப்புறம் ஆஹ் இன்னொரு ஒரு டெக்ஸ்ட் சொல்றார் ஹரிவம்ச புராணம் ஒரு அதுல வந்து தேவியனுடைய மகாத்மியத்தை சங்கிரகிச்சு இந்த ஸ்தோத்திரத்தை எழுதிருக்கேங்கிறார் இத்தனத்தையும் சங்கிரஹிக்கணுங்கிற ஒரு ஒரு கட்டாயம் என்ன அவருக்கு அதுக்கு ஒரு ஒரு ரீசனிங் இருக்கணுமோ இல்லையோ அதுக்குதான் வந்து எங்க வந்து ஒரு கதை சொன்னார் இது என்னத்தினால இந்த சந்திர கலாஸ்துதி ஏற்பட்டுது அப்படிங்கிறதுக்கு ஜென்ரலி அஹ் அபய தீக்ஷிதரோட ஒர்க்ஸ் எல்லாத்தையும் நம்ம எடுத்து பார்த்தோம்னா இந்த தீட்சிதர் வந்து நிறைய அவருக்கு வந்து சிவபரமான ஒரு சிவன் நேர்ல அப்படி ஒரு பிரீத்தி இன்ஃபேக்ட் பிரிங்கி மகரிஷிக்கு ஈக்குவல்னு சொல்லலாம் அவரை அந்த மாதிரி வந்து இனிஷியல் ஸ்டேஜஸ்ல நிறைய சிவபரமான மார்கபந்து ஸ்தோத்திரமா இருக்கட்டும் இதுவா இருக்கட்டும் ஆத்மார்ப்பண ஸ்துத்திலேயே பார்த்தோம்னா நிறைய அவங்களுக்கு வந்து சிவபரமா இருக்கக்கூடிய ஸ்தோத்திரங்களாக தான் இருக்கும் அதனால அத்தனை அவருக்கு வந்து சிவன் பேர்ல ஒரு ஒரு மோகம் பிரிங்கி ம முனிவர்ங்கிறவர் வந்து இந்த வண்டு மாதிரி அம்பாளையும் சிவனையும் தொலைச்சுண்டு போய் சிவனை மாத்திரம் வந்து பண்ணணும்னு பார்த்தாராம் அதுலதான் அவருக்கு வந்து கால்ல இதுவாயிடுத்து போயிடுத்து அது அதுக்கப்புறம் அம்பாள் வந்து அம்பாளுடைய அனுகிரகத்தினாலதான் அவருக்கு வந்து ஒரு கால் ஒண்ணு ஏற்பட்டு தண்டமும் ஒண்ணு கையில கொடுத்து அதுக்கப்புறம் பிரிங்கியினுடைய செல நீங்க பார்த்தீங்கன்னா இதுல ஒண்டிதான் சிதம்பரத்துல ஒண்டிதான் வந்து நடராஜர் சபேஸ்வர் பக்கத்துல இருக்காங்க பிரி முனிவர் மாதிரி இவருக்கும் வந்து சிவனுடைய எழுதிட்டு என்ன ஒரு தடவை வந்து அவருக்கு உடம்பு முடியல தளர்ச்சியா இருந்தது ஏதோ ஒரு கோவில்ல அவர் வந்து போயி சுவாமிய பார்த்துட்டு ஏன் எனக்கு இப்படி இருக்கு என்ன பண்ணாலும் போக மாட்டேங்கிறது அப்படின்னு வந்து சுவாமிய பார்த்துட்டு வந்தாரான் கோவில விட்டு வெளில வரைச்சு ஒரு ஜம்மன இவரை விட வயசானவர் ஒரு வயசான ஒரு பர்சன் அங்க இருந்து அப்படி வந்து ஒரு பிராமணர் வந்தாராம் வந்து இவரை பார்த்துட்டு என்னாச்சு விழுந்துட்டார் இவர் அப்போ இவருக்கு வந்து கையை பிடிச்சு தூக்கி விட்டு என்னாச்சு உங்களுக்கு உட்காருங்க இங்க அப்படின்னு சொல்றார் இல்ல அசக்தமா இருக்கு எனக்கு அப்படின்னு சொன்னாராம் அவன் வந்து ஆமா சக்தி இல்லையோ இல்லையோ அதனால அசக்தமா இருக்குன்னாராம் சக்திய நீ அதனால அசக்தனா இருக்க அப்படின்னு அந்த சிவ சக்தியா யுக்தா எதி பவதி எது பவதித்தும் அவருக்கு வந்து சக்தி வரணும்னா இந்த உலகத்துக்கு உலகத்துல இது பண்றதுக்கு அப்போ சக்தியா யுக்தா ஏவ சிவா பிரவர்த்தித்தும் சக்னோதி அந்த ஒரு அதை சொன்ன உடனே அவருக்கு ஒரு நிமிஷம் அஹ் நினைச்சாராம் இந்த மாதிரி எந்த ஒரு டெக்ஸ்டும் தெரியாதே நமக்கு அம்பாளுடைய மகிமைய புரியறதுக்கு எந்த ஒரு இதுவும் இப்போ கிரந்தமும் படிச்சது இல்லையேன்னு அவர் ஒரு நிமிஷம் நினைக்கிறச்சி அம்பாளை கேட்டுண்டாராம் அப்போ அம்பாள் நேரம் வந்து இன்ஃபேக்ட் அதுல இன்னொரு என்ன சொல்றான்னா அந்த பதினாறு தேவதைகள் பதினஞ்சு பிளஸ் அம்பாள் திருப்புர சுந்தரி அந்த பதினாறு தேவதைகளும் வந்து அவருக்கு ஒவ்வொரு கிரந்தத்தை பத்தியும் அவருக்கு எடுத்து கொடுத்து சொல்லி அவருக்கு ஒரு ஒரு நிமிஷத்துல அந்த அத்தனை கிரந்தத்தினுடைய அர்த்தமும் மனசுல வந்து பாவார்த்தம் வந்து உட்கார்ந்துருது அத வந்து அப்படியே பிழிஞ்செடுத்து சாரமா கொடுத்திருக்கிறது இந்த துர்கா சந்திர கலாஸ்திங்கிற அப்ப அந்த தேவதாள்னால அவர்களுடைய ஒரு அனுகிரகத்தினாலையும் அம்பாளுடைய ஒரு அனுகிரகத்தினாலையும் அத்தனை கிரந்தங்கள்ல இருக்கக்கூடிய தேவி ம மகாத்மியம் தேவி மகிமை இவருடைய மனசுக்கு புலப்பட்டு அதை சங்கிரகம் பண்ணணும்னு நினைச்சு இந்த ஒரு பதினெட்டு ஸ்லோகங்கள் இருக்கக்கூடிய இந்த ஒரு ஸ்துதியை செய்தார் பதினெட்டு அதுல வந்து முதல் ஆரம்பம் வந்து இன்ட்ரடக்ஷன் கடைசியில பலஸ்துதி நடுவுல அது ரெண்டுமே உங்களுக்கு வந்து மீட்டரும் வேறையா இருக்கும் முதல்தும் கடைசியும் நடுவுல அபியர்த்தனையான சரசவருக சம்பவசியான்னு விட்டும் அந்த இரண்டாவது ஸ்லோகத்துல இருந்து ஆரம்பிச்சு பதினேழாவது ஸ்லோகம் வரைக்கும் பதினாறு ஸ்லோகங்கள் ஒவ்வொன்னுமே உங்களுக்கு வந்து ஒவ்வொரு திதி நித்தியால வந்து சொல்ற மாதிரி இருக்கு திதிநித்தியாலுங்கிறது என்னங்கிறது அப்புறம் சொல்றேன் இதுல வந்து இது பதினெட்டே ஸ்லோகம் அம்பாள சக்த வழிபாடுல பார்த்தோம்னா எத்தனையோ நமக்கு வந்து ஸ்தோத்திரங்கள் இருக்கு மந்திரம்னு சொல்றோம் மந்திரங்கள் வந்து இட் இஸ் கால்டு வியஷ்டி உபாசனைன்னு பேரு உபாசனையில வந்து வியஷ்டி சமஷ்டின்னு உண்டு நம்ம வந்து உபாசனை ஒரு தேவதையினுடைய ஒரு பீஜாட்சரத்தை வச்சுண்டு அந்த பீஜாட்சரத்துக்கு உண்டான முன்னும் பின்னும் சேர்த்து சம்புட்டமா நம்ம வந்து அந்த பர்டிகுலர் அம்பால ஒரு பர்டிகுலர் சித்திக்கு நம்ம வந்து வழிபடுறோம் இப்ப வந்து சௌந்தர்லரி மாதிரி ஒரு ஸ்தோத்திர புஸ்தகத்தை எடுத்தோம்னா அதுல வந்து எழுதியிருப்பா அனைத்து கல்வியையும் பெற இந்த ஸ்லோகத்தை ஆயிரத்தி எட்டு தடவை ஏதோ அப்படின்னு எல்லாம் போட்டிருக்கோம் சில அஹ் டெக்ஸ்ட் எல்லாம் எடுத்து அதுல ஒண்ணும் ஒண்ணும் பலிக்காது நம்ம வந்து உட்கார்ந்துட்டு எத்தனை நம்ம பண்ணாலும் அது ஏன்னா குரு வழியா நமக்கு அது வரணும் அப்பதான் அதுக்கு உண்டான பலன் ஏற்பட போறது அப்போ அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்லோகத்தை எடுத்து நம்ம இப்ப இருந்து ஒரு குருமுகமா நமக்கு உபதேசம் ஏற்பட்டு அதை சொன்னோம்னா அதுக்கு வந்து பேரு தனித்து ஒரு தேவதையை ஒரு பலனுக்காக நம்ம உபாசனம் செய்து பண்ணக்கூடியதுக்கு ஆஹ் வியஷ்டின்னு பேரு வியஷ்டினா இண்டிவிஜுவல் அர்த்தம் சமஷ்டிங்கிறச்சே டோட்டல் இது இந்த என்டையர் நூறு ஸ்லோகத்தையும் நம்ம வந்து சேர்த்து சொல்றோம்னா அதான் அம்பாளுடைய ஜெகதம்பா பிரீத்தியன்னு சொல்லி அம்பாளுடைய பிரீத்திக்காக நம்ம பண்றோம்ங்கறிச்சி அதுக்கு சமஷ்டி உபாசனைன்னு பேரு அத்தனை பீஜாட்சரங்களும் அங்க இருக்க போறது ஒவ்வொன்னும் எந்தெந்த பர்டிகுலர் தேவத்தையா நம்ம சொன்னா கூட அது அத்தனத்தையும் குரூப் பண்ணி ஒரே ஸ்தோத்திரமா இங்க சொல்றோம் இந்த துர்கா சந்திரகலாங்கிறது அது போல சோ சஹசிராட்சரிங்கிறது லலிதாசஸ் நாமம் திரிசதம்ங்கிறது திரிசதி சொல்றோமே லலிதா திரிசதிங்கிறது முன்னூறு அக்ஷரங்கள் அங்க சதாட்சரி வித்யாங்கிறது சௌந்தர்யலஹரி அதுக்கப்புறம் சோடசாட்சரிங்கிறோம் இந்த மாதிரி மந்திர மாத்திரகா புஷ்பமாலா ஸ்தவத்தை வந்து சோடசாக்ஷரின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி இது வந்து இன் பர்டிகுலர் துர்கா சந்திரகலாங்கிறது திதி திதிநித்திய தேவதாகான்னு இருக்கு அந்த திதி திதிநித்தியாளுக்கு உண்டான ஒரு ஸ்தோத்திரம் இது அதுல ஒவ்வொரு ஸ்தோத்திரமும் எடுத்தோம்னா ஆக்சுவலி ஒவ்வொரு தேவதைக்கும் ஒவ்வொரு பீஜாட்சரம் இருக்கு ஒவ்வொரு திதி திதிநித்தியாளுக்கும் ஒவ்வொரு பீஜாட்சரம் இருக்கு அத மொத்தமா எடுத்து இந்த ஸ்தோத்திரத்துல போட்டு குடுத்து கொடுத்துருக்கிறதுனால இத வந்து சமஷ்டி உபாசனைன்னு சொல்றோம் சந்திரனுக்கு வந்து எப்படி பதினாறு கலைகள் இருக்கோ அது போல இங்கே அம்பாளுக்கும் வந்து பதினாறு அம்சங்கள் இருக்கு அது வந்து தனித்தனி தேவதையாவும் நம்ம பூஜை பண்ணலாம் இப்ப சூரியன் ஆதித்ய ஹிருதயம் எடுத்தோம்னா சூரியன் நம்ம சூரிய தேவத்தைய நம்ம வந்து நமஸ்காரம் பண்றோம் சூரியன் இல்லாத அந்த ஸ்தோத்திரத்துல இருக்கக்கூடிய தன்மையை நம்ம பார்த்தோம்னா முழுக்க முழுக்க பரமா இருக்கும் அந்த சூரியனுக்கும் உள்ள இருக்கக்கூடிய பரமாத்மஸ்வரூபமா நீ சூரியனை நம்ம என்னன்னு பாக்குறோம் எல்லா தேவதைக்கும் உள்ள இருக்கக்கூடிய ஒரு ஜோதிஸ்வரூபமாக பார்த்து அந்த ஆதித்ய ஹிருதயத்தை நம்ம பாக்குறோம் அது வந்து என்ன அகஸ்தியர் வந்து ராமருக்கு சொன்னது பேட்டில் ஃபீல்ட்ல ராமர் வந்து ஒரு ஒரு கணம் என் ஈஸ்வரத்துவத்தை நான் காமிக்காத நான் எப்படி இங்க வெயிட் பண்ண முடியும்னு அவர் அப்படி தவிச்சப்போ அஹ் அப்படி வந்து சொன்னார் சொல்லி கொடுத்தார் அதை கேட்டு ராமனுக்கே தன் பேர்ல ஒரு கான்பிடென்ஸ் வந்து அவர் வந்து சண்டைக்கு இறங்கினார்னா இது நமக்கும் எல்லாமே வந்து அப்ப நமக்கு எத்தனை பண்ண முடியும் ராமனுக்கு சொன்ன ஸ்தோத்திரம் அதை நம்ம சொன்னோம்னா கண்டிப்பா நமக்கு வந்து எஃபெக்ட் இருக்குமோ முல்லையோங்கிறோம் அந்த மாதிரி இங்க வந்து இது ஒவ்வொரு தேவதைக்கும் அஹ் உண்டான ஒரு பீஜாட்சரத்தை சொல்றதுக்கு பதிலா இத வந்து மொத்தமா எடுத்த அந்த சிக்ஸ்டீனையும் ஒரு கேப்சூல் மாதிரி நமக்கு வந்து குடுத்துட்டாரு அப்படிப்பட்ட ஸ்தோத்திரம் இந்த துர்கா சந்திர கலா சந்திரனுக்கு பதினாறு கலைகள் போல இங்க அம்பாளுக்கு பதினாறு விதமான இது அத பதினஞ்சுன்னு சொல்லுவா ஏன்னா பதினஞ்சுங்கரைச்சு பிரதமால இருந்து ஆரம்பிச்சு பூர்ணிமா வரைக்கும் ஆஹ் இதுல லல்தாசஸ் நாமத்துல பாத்தோம்னா பிரதிபன் முக்கிய ராகாந்த் பிரதிபன் முக்கிய ராகாந்த திதி மண்டல பூஜைதான் இருக்கு அந்த நாமாவளியில எடுத்தோம்னா அல்லது நித்யா சோடசிகா ரூபான் இருக்கு அந்த நித்யா சோடசிகா ரூபாவா இருக்கட்டும் இல்ல பிரதிபன் முக்கிய திருதி திதி மண்டல பூஜிதாங்கிற இருக்கட்டும் ஒவ்வொரு திதிக்கும் அமாவாசியால இருந்து ஆரம்பிச்சு பௌர்ணமி வரைக்கும் பதினாறு நாள் எடுத்துப்பா சில பேர் அல்லது பிரதமையில இருந்து ஆரம்பிச்சு அஹ் பௌ பூர்ணிமா வரைக்கும் எடுக்கறிச்சு அது வந்து பதினஞ்சு நாள் வரும் ஒவ்வொரு பூஜா பத்தத்தி இருக்கு ஒவ்வொருத்தர் என்ன நிறைய தந்திரங்கள் இருந்தது அதுல வந்து இன்னைக்கு ரிசென்ஷன்ஸ் இருக்கிறது வெரி ஃபியூ அந்த வழிபாடு முறைகள் வந்து ரொம்ப கம்மியா தான் இன்னைக்கு அவைலபிளா இருக்கு அதுலயே வந்து தேர் ஆர் வெரைட்டிஸ் ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு மாதிரி பூஜை செய்வா சில பேர் வந்து அந்த திதி நித்யாள் வந்து திரிபுரசுந்தரி சுந்தரி அல்லது புவனேஸ்வரிய வந்து பூஜை பண்ணத்துனால அந்த பதினாறு தேவதைகளையும் நம்ம பூஜை பண்றோம் அப்படின்னு இருக்கு அல்லது அந்த பதினாறு தேவதைகளையும் அவர்களுக்கு வந்து அதிர்ஷ்ட அதிதேவதையான அஹ் சிவகா சக்தி காமஹா சிதாவை சீத கிரணான்னுட்டு அந்த இடத்துல ஒவ்வொன்றும் அக்னி வாயு முதலிய தேவதைகள் எல்லாமே இந்த திதி நித்யா தேவதாக்களை வந்து பூஜை பண்ணி அதுக்கப்புறம் அம்பாளோட சாஜ்யத்தை அடைஞ்சாங்கிறது இருக்கு இதுல என்ன ஆயிடுறது பௌர்ணமி பூஜைன்னு சொல்றச்சே பௌர்ணமி அன்னைக்கு இருக்கக்கூடிய பூஜை இல்ல ஒன்னாம் தேதியில இருந்து ஆரம்பிச்சு பிரதமால இருந்து ஆரம்பிச்சு சுக்லபக்ஷத்துல பௌர்ணமி வரைக்கும் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு தேவதை அதிர்ஷ்டாத்திர தேவதா காமேஸ்வரி பகமாலினி நித்ய கிளின்னா இந்த மாதிரி வந்து அஹ் நித்யா விஜயா சர்வமங்களான்னு ஒவ்வொரு நாளைக்கும் காமேஸ்வரியில இருந்து ஆரம்பிச்சு சித்ரா வரைக்கும் உண் உண்டானது பதினஞ்சு பௌர்ணமி அன்னைக்கு புவனேஸ்வரி அல்லது திரிபுர சுந்தரி அவதான் வந்து அஹ் பதினாறாவது நாளா சொல்றோம் இது இதுக்கு வந்து என்னென்னலாம் என்னென்ன இருக்குமோ அண்ட் ஒவ்வொன்னுத்துக்கும் என்னென்ன சித்தி தனித்தனியா இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு அம்பாளுக்கும் ஒரு டிஸ்கிரிப்ஷன் இருக்கு இந்த நவராத்திரி போதும் நம்ம பிரதமையில இருந்து ஆரம்பிச்சு தசமி வரைக்கும் தான் பண்றோம் அது ஆக்சுவலி சில பேர் பௌர்ணமி வரைக்கும் அதை கொண்டாடுவா ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு தேவதை அங்க அந்த தேவதை வந்து இந்த வயசுல இருக்கணும் இப்படிப்பட்டவளா இருக்கணும்ங்கிறதுக்கெல்லாம் அந்த டிஸ்கிரிப்ஷன் இருக்கு அந்த மாதிரி ஒரு பர்சனை கூப்பிட்டு நம்ம வந்து சோமங்கல்யா திரவியத்தை கொடுத்து அவளுக்கு வந்து வெத்தலபா கொடுத்து இது பண்றதுன்னு பேரு த த அதுதான் அந்த நவராத்திரி பூஜையினுடைய ஒரு இது சிக்னிபிகன்ஸ் அப்படி உங்களுக்கு வந்து அந்த பிரதிபத்திலேருந்து ஆரம்பிச்சு ராக்கா ராக்காங்கிறது பூர்ணிமா அந்த ஒவ்வொரு நாளைக்கும் உண்டான அந்த பீஜாட்சரம் அது ஒவ்வொரு சித்தியை தூக்கி இங்க என்ன பண்ணிட்டாரு நமக்கு ரொம்ப சௌரியமா ரொம்ப அழகா அவர் கொண்டு வந்து இதுல வச்சுட்டார் இந்த ஒரு ஸ்தோத்திரத்தை படிச்சா மொத்தம் அத்தனை பதினாறு பேருனுடைய ஒரு இதுவும் நமக்கு வந்து அடையப்பெறும் ரொம்ப சுலபம் அப்படியே ஒரு ஸ்தோத்திர பூர்வகமாக சிம்பிளா நமக்கு கொடுத்துட்டார் ஸ்தோத்திரத்துல இருக்கக்கூடிய வார்த்தைகள் வந்து கொஞ்சம் கடினமான வார்த்தைகள் தான் ரொம்ப சுலபம்னு சொல்லிட முடியாது ஆஹ் சிலதெல்லாம் கொஞ்சம் ஈஸியா இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா வார்த்தைகளும் டஃப் ஏன்னா அவர் வந்து புராணத்துல இருக்கக்கூடிய விஷயத்த அப்படியே எடுத்து ஒரு சங்கிரகம் பண்ணினா இங்க எழுதியிருக்கார் அது முதல்ல அவர் சொல்றச்சேயே சஞ்சிக்ஷயாங்கிற சங்கிரஹீதும் இச்சையா இந்த தேவி மஹாத்மியம் வராக புராணம் ஹரிவம்ச பாகவதாதி பிரதிபன்ன தேவி மகிம சங் அத சங்கிரஹீதும் இச்சையா இதம் ஸ்தோத்ரம் ஆரீப்சிதம் இந்த ஸ்தோத்திரத்தை நான் வந்து ஆரம்பிச்சிருக்கேன் எழுத அப்ப ஆரம்பிக்கணும்னு ஆசைப்பட்டு இத வந்து ஆரம்பிச்சிருக்கேன்னு சொல்லி அவர் மேல சொல்றார் அந்த வியாக்கியானத்தை பார்த்தோம்னா அந்த ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்துக்கு அது பூரா வந்து எப்படி தேவி மகாத்மியத்துல முதல் ஸ்லோகத்துல புவனேஸ்வரி மந்திரத்தை வந்து சொல்றது அப்படின்னு சொல்லி அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் இருக்கே தவிர அது இந்த நம்ம ஹரீஸ்வர்துத்யாமோட எக்ஸ்பிளனேஷன்ல அதுல நீங்க எப்படி புவனேஸ்வரி மந்திரத்தை புரிஞ்சுக்கிறீளோ ரீ ஒரு பீஜாட்சரத்தை வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்துல தேவி மகாத்மியத்துல எப்படி புரிஞ்சுக்கிறாளோ அதே மாதிரி இங்க புரிஞ்சுக்கணும்னு சொல்லி அவர் விட்டுடுறாரு ஏதோ ஸ்துத்யாம் ஒரே வார்த்தை அது ஃபர்ஸ்ட்ல விஹர்த்திரீம் விந்திய பூதரே ஹர பிராணேஸ்வரீம் வந்தே ஹந்திரீம் விபுத வித்விஷா சோ முதல் ஸ்லோகம் வேதா ஹரி ஈஸ்வரா மூன்று பேர்னாலையும் துதிக்க பெறுபவள் ஸ்துத்யானா ஸ்தோதும் யோக்யா ஆஹ் அது ஸ்துதி வந்து தேவி மகாத்மியத்துல இருக்கு அதுக்கப்புறம் வராக புராணத்துல வந்து ருத்ரனுடைய ஸ்துதி இருக்கு ஹரியனுடைய ஸ்துதி ஹரிவம்ச புராணத்துல இருக்கு பாகவதத்துல நம்ம வந்து பல இடங்கள்ல தேவியினுடைய மகாத்மம் கோபிகைகள் சொல்ற காத்தியாயனி மகாமாயே யோகினி அதீஸ்வரி அப்படின்னு சொல்லு அங்கேயும் வந்து கோபிகைகளினுடைய ஸ்துதியும் இருக்கு அதை மென்ஷனும் பண்ண போறாரு அப்பயதீக்ஷத்துக்கு பின்னாடி பாகவதத்துல எங்க இருக்குன்னு சோ அந்த புராணத்துலயும் வந்து தேவியினுடைய மகாத்மம் எங்க இருக்குங்கிறத எடுத்து இங்க சொல்றாரு சோ வேதோ ஹரீஸ்வர ஸ்துத்யாம் வேதஹா பிரம்மா ஹரி விஷ்ணு ஈஸ்வரகா ருத்ரன் சிவன் மூன்று பேர்னாலையும் ஸ்தோத்திரம் செய்யப்பட்டவள் அஹ் இந்த இதுல அபிராமி அந்த அதுலயும் அபிராமி லஹரி சதாட்சரினு சம்ஸ்கிருதத்துல சொல்றோமோ அதே போல அதனுடைய பேரலல் அப்படியே ஒவ்வொரு பத்தியத்துலயும் அந்த இதுல இருக்கு அபிராமியந்தாதில இருக்கு அதுவும் நூறு ஸ்லோகம் அந்த நூறு ஸ்லோகமுமே உங்களுக்கு வந்து தமிழ்ல இருக்கக்கூடிய இந்த பீஜாட்சரங்கள் பொருந்தினதுதான் அது தமிழ் அதுவும் சௌந்தர லஹரியும் ஒண்ணு இது எப்படி நூறு ஸ்லோகங்களோ அண்ட் சதாட்சரி வித்தியான அதுக்கு எப்படி பேரோ அதே போல இந்த அபிராமி அந்தாதிக்கும் பீஜாட்சரம் பொருந்தின அந்த இதுக்கு பதிகங்கள்ல ஒவ்வொன்னு பீஜாட்சரம் வச்சிருக்காரு அதனாலதான் அதுல வந்து அவர் அஹ் ஒரு இடத்துல வந்து கோச்சுக்கிறாராம் நீ வரமாட்டியா அப்படின்னு ஏன் வரலங்கிற மாதிரி அப்போ உடனே வந்து முன்னாடி நிக்கிறாளாம் அம்பாள் நடுவுல இதுல ஐம்பதோ ஐம்பத்தொன்னுலயோ ஏதோ அவர் கேக்குறச்சு அடுத்த ஸ்லோகத்துல அவ வந்து அப்படி நிக்கிறாருன்னு எப்படி நம்ம சவுந்தர அரியல வந்து ஆஹ் குணத் கஞ்சி தாமா கரிகளப கும்பஸ்தனதா முதல்ல வந்து சத்தம் கேட்கறது கண்ண மூடிண்டு அம்மா நீ வரமாட்டியான்னு கேக்குறாரு அப்ப உடனே சத்தம் வருது சத்தம் வந்த உடனே குணத் கஞ்சி தாமாங்கிறார் அந்த அந்த இடுப்புல இருக்கக்கூடிய அந்த ஒட்டியானத்தினுடைய சத்தம் முதல்ல கேக்குறதான் அதனால கொணத்து சத்தமிடுகின்ற அப்படின்னு அம்பாளை வந்து கண் திறந்து பாக்குறதுக்கு முன்னாடி காதல பட்டு அவளுடைய சத்தம் அதனால குணத் காஞ்சிதாமான்னு ஆரம்பிக்கிறார் கறி கலப தான் விட்டு அதுக்கப்புறம் கண்ணை தறந்து அப்படி மேல பாக்குறாரா அம்பாளுடைய மார்பு சோ அப்படி அதுக்கப்புறம் குணத் கறி கும் கரிகளப கும்பஸ்தனதா பரிக்ஷீணா மத்திய பரிணத்த சரச்சந்திர வதனா இங்கேயும் அங்கேயும் அப்படியே நீதான் வந்திருக்கியாமா அப்படின்னு கீழே மேலையும் பாக்குறாரா இடுப்ப பாக்குறார் அதுக்கப்புறம் திருப்பி மேல மகத்தை பாக்குறார் அவருக்கே ஒரு நிமிஷம் ஃபுல்லா டு கிராஸ்ப் தி என்டையர் ஃபார்ம் ஆஃப் ஹர் அப்படின்னு மனசுல அந்த மாதிரி சங்கரர் சொன்ன மாதிரியே இங்க அபிராமி அந்த அதிலையும் அவர் வந்து சோ வேதோ ஹரீஸ்வர ஸ்துத்தியாம் அப்படிங்கிறச்சி திரு அது என்ன தாமரையில் உரையும் பிரமனும் இளம்பிரை அணிந்த சிவபிரானும் திருமாலும் பணியும் சிவந்த திருவிடிகளை உடைய தேவியே மூணு பேரும் வந்து ஸ்தோத்திரம் செய்கின்ற அந்த தேவி அந்த பிரம்மா ஸ்துதிங்கிறது தேவி மகாத்மியத்துல எங்க இருக்குன்னா துவம் ஸ்வாஹா துவம் ஸ்வதா துவம் ஹி வஷட்கார ஸ்வராத்மிகா சுதாத்வம் அக்ஷரே நித்யே திரிதா மாத்ராத்மிகா துவி த त्वया एतत् धार्यते विश्वं त्वया एतत् सृज्यते जगत् त्वया एतत् पाल्यते देवी त्वम् अस्ति ஒன்னிடத்துல எல்லாமே வந்து மறைகிறது கடைசியில் அப்படின்னு சொல்லி பிரம்மா வந்து அந்த ஒரு அஹ் பரதத்துவமாக அம்பால வந்து அங்க ஸ்தோத்திரம் செய்கிறார் அதே போல ஹரிஸ்துதி ஹரிவம்ச புராணத்துல பாத்தோம்னா அஹ் தொய்மே ஹிருதயம் தேவி துவை சித்தம் தொய் ரக்ஷமாம் சர்வ பாபியபியா பிரசாதம் கருத்தும் அர்ஹசி அப்படிங்கிறார் அஹ் ருத்ரன் வந்து இந்த நித்யா தேவதான சொன்னேனே பதினாறு கலைகள் அந்த பதினாறு தேவதைகள் நித்ய திதி தேவத்தைகள்னு அந்த திதி தேவதைகளை பத்தி சொல்றதே ஆஹ் ஈஸ்வர வச்சனம் தான் வாசிஷ்ட சம்ஹிதைங்கிறதுல வந்து ஸ்ருனு தேவி நித்யா சோடசகம் தவ ந சித் மயா ஆக்கியாத்தம் சர்வதந்திரேஷு கோபிதம் எல்லா தந்திரங்களிலும் கோப்பியமாக இருக்கக்கூடிய அந்த திதி நித்யால பத்தி இருக்கக்கூடிய விஷயத்த நான் சொல்றேன்னுட்டு ஈஸ்வரன் சொல்ற ஒவ்வொரு திதி நித்யால பத்தி பிரதமா நித்யா மகா திரிபுர சுந்தரி காமேஸ்வரி நித்யா நித்யா பகமாலினி அப்படின்னு ஒவ்வொருத்தரை பத்தியும் பரமேஸ்வரன் அங்க அதனால ஸ்தோத்திரம் செய்யப்பட்டவள் அஹ் சவுந்தரலரி பார்த்தோம்னா தனியாம்சம் பாம்சும் தவ சரண பங்கேருக பவம் விரிஞ்சிகி சஞ்சின்மன் விஜயத்தில் ஓகான் அவிக்கலாம் உன் காலடி தூசி அத வந்து அப்படியே சேகரிச்சுண்டு இந்த உலகத்தை வந்து பிரம்மா சிருஷ்டிக்கிறாரா தனியாம்சம் பாம்சம் அதாவது எடுத்துக்கல இந்த உலகத்தை சிருஷ்டி பண்றதுக்கு எவ்வளவு தூசி போகணுங்கிறதுக்கு இல்ல இருக்கிறதுக்குள்ள ரொம்ப குறைச்சல அப்படி ஒரு ஒரு துளி உன்னுடைய பாத தூளியை எடுத்துண்டு தவ சரண பங்கேருக பவம் உன்னுடைய தாமரை போன்ற உன்னுடைய கால்ல இருந்து வரக்கூடிய அந்த ஒரு துளி தூளியை எடுத்துண்டு விரிஞ்சுகி லோகம் அவிகலம் லோகம் கூட இல்ல பல உலகங்கள் என்ன ஏழு உலகம் மேல ஏழு உலகம் கீழ பூர் புவ சுவர் ஏழு கீழ ஆத்தள வித்தள சுழ ஏழு பதினாறு உலகங்களை சிருஷ்டி பண்றது ஓங்கால் திருசியை எடுத்துண்டு இதுக்கெல்லாம் நிலைநாட்டி அப்படி நிக்கிறது யாருன்னா விருஞ்சி சஞ்சிம்னன் விருஜயத்து லோகான் அவிகலம் வகத்தியேனம் சௌரிகி கதமபி சஹஸ்திரேன சிரசா சௌரிகி ஆதிசேஷன் ஷௌரிங்கிறது விஷ்ணு விஷ்ணுவனுடைய ஒரு அம்சாவதாரமா இருக்கிறது தான் ஆதிசேஷன் ஆதிசேஷன் தன்னுடைய ஆயிரம் தலைகள்னால கஷ்டப்பட்டு இந்த பதினாலு உலகங்களையும் தாங்குறானா ஆஹ்

மூணு பேருமே அவரவருடைய காரியத்தை செய்வதற்காக கிரியையை செய்வதற்காக அம்பாளுடைய பாத தூளியை எதிர்பார்க்கிறான் அதனாலதான் இவளை இவளை வந்து ஸ்தோத்திரம் செய்யறா வேதோ ஹரீஸ்வர விஹர்த்ரீன் விந்திய பூதரே விந்தியாச்சல நிவாசினின்னு அம்பாளுக்கு அஹ் பேரு விந்திய பூதரே பூதரஹா மலை விந்திய மலையில விஹர்த்ரி அஹ் விளையாடுறா அங்கேயே சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கா இதுல பாகவதத்துல ஆஹ் பிராப்தே அஷ்டா அஷ்டாவிம் தமே யுகே நிஷும்பை மகாசுரௌ நந்தகோபே ஜாத்தா யசோதா கர்பம்பாசயாமி விந்தியாச்சல நிவாசினி அப்படின்னு அஹ் இதுல இது வந்து தான் இருக்கு நந்தகோபிருகே ஜாத்தா நந்தகோபனுடைய வீட்டுல நான் வந்து மாயாவா பிறந்து இந்த விந்திய மலையில சஞ்சாரம் பண்ணிட்டு சும்பன் நிசும்பன் இவா ரெண்டு பேரையும் தௌ நாசைஷியாமி அப்படின்னு சொல்லி விந்தியாச்சல நிவாசினியாக திருக்கூட்டை அதாவது சித்திரக்கூட்டத்துல வந்து எப்படி சீத்தை இருக்காளோ அது போல விந்தியாச்சல வாசினியா பார்வதி இருக்கா அப்படின்னு சொல்லி விந்தியாச்சல நிவாசினின்னு விஹர்திரீம் விந்திய பூதரே ஹர பிராணேஸ்வரின் வந்தே வந்தே நான் நமஸ்காரம் பண்றேன் யாருன்னா ஹர பிராணேஸ்வரம் வந்தே ஹந்திரீம் விபுத வித்விஷாம் அது சுலபம் விபுத விபுதாக தேவர்கள் தேவர்களுடைய வித்விஷகா எதிரிகள் தேவர்களுடைய எதிரிகள் யாருன்னா அசுரர்கள் சோ வித் விபுத வித்விஷாம் ஹந்த்ரி தேவர்களினுடைய எதிரிகளான அசுரர்களின் அஹ் அசுரர்களை கொல்பவள் ஆள நாசம் செய்கிறவள் இப்ப தேவாத்மியத்துல ஃபுல்லா வந்து சும்பன் சும்பன் மகிஷாசுரன் ஒவ்வொன்னா ரத்த பீஜன் எல்லாரையும் கொண்டு வராடோ இல்லையோ எங்கெங்கெல்லாம் வந்து எப்படி இங்க பகவான் வந்து சொல்றாரோ எப்பப்பெல்லாம் ஏதா ஏதாவது தர்மசிய கிளா நிர்பவதிங்கிற மாதிரி இங்கேயும் அம்பாள் வந்து எல்லா சக்தியையும் வந்து இந்த தீய சக்தி எல்லாத்தையும் கொல்றாங்கிறது ஒவ்வொரு அசுரனுமே நமக்குள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு இது ரிப்பு நமக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சிம்பாலிக் வந்து இது மது மது கைட்டபண்ணுங்கிறது ராகத்வேஷத்துக்கு ஒரு ஒரு எடுத்துக்காட்டு எப்படி அந்த மது கைட்ட ரெண்டு அரக்கனை நீ கொன்னையோ அது போல என்னுடைய தஹராகாசத்துல உட்கார்ந்துட்டு எனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ராகம் துவேஷங்கிறத நீ வந்து தீத்துருமா அப்படிங்கிறான் அதுக்காக தான் அந்த அம்பாளுடைய அந்த இத படிக்கிறோம் நம்ம ஸ்தோத்திரங்களை ஆஹ் சோ விபுத வித்விஷாம் ஹர பிராணேஸ்வரியும் வந்தே ஹரனுடைய சிவனுடைய பிராணத்துக்கு ஈஸ்வரியாக இருக்கக்கூடியவள் காமேஸ்வர பிராண லலிதா லல்தாசில காமேஸ்வரன் ஹரன் சிவனுடைய பிராணனுக்கு ஈஸ்வரியா இருக்கா ஆளுமை அவகையில இருக்கு என்ன சிவன் வந்து மாட்டுக்கு விஷத்தை குடிச்சுட்டார் யாரு உயிர்விக்கிறது அவரை அம்பாளுடைய ஒரு தவ தாட்டங்க மகிமாங்கிறார் கராளம் எக்ஷேலம் கவலைதவத்தை காலகலனா தாட்டங்க சிவனுடைய ஒரு நல்ல நேரம் ஜாதக விசேஷம் அவர் அப்படியே இந்த குடிச்சிட்டு உஷுரோட இருந்தாருங்கிறதா அல்ல ஜனனி தாட்டங்க மகிமா உன்னுடைய தாட்டங்கம்னா காதல போட்டு இருக்கிற அந்த தோடு அது வந்து ஒரு அஹ் சௌமங்கல்யம் அஹ் இது சின்னம் சௌபாகிய சின்னம்ங்கிறது அஹ் அம்பாள் அந்த தாட்டங்கத்தினுடைய ஒரு மகிமையினாலதான் இங்கே சிவன் வந்து கராளம் எக்ஷேலம் கராளம் பயங்கரமான ஒரு ஷ்வேலம் விஷம் அத குடிச்சும் அவர் இருக்கார்னா கராளம் எக்ஷுவேலம் கபலித்தவதஹா அப்படியே மடக்க முடக்குன்னு குடிச்சார் கபலித்தவத காலகலனா சம்போ தன் மூலம் சம்போகோ தன் மூலம்னா அது அவர் உசுரோட இருக்கிறதுங்கிறது அந்த காலனையும் வென்றவராக இருக்கக்கூடிய சிவன் சிவனுங்கரிச்சு காலனை வென்றது அம்மா உன்னுடைய ஒரு அஹ் இதனால அப்படின்னு சொல்லி தவஜனனி தாட்டங்க பிராணனுக்கு ஈஸ்வரியா இருக்கக்கூடியவள்னா அவதானே அவ இருந்தாதான் அங்க வந்து சிவனுக்கு பிராணனே இருக்க முடியும் அதனால காமேஸ்வர பிராணநாடி ஹர பிராணேஸ்வரீம் வந்தே அப்படின்னு சொல்லி முதல் ஸ்லோகம் வேதோ ஹரீஸ்வர ஸ்துத்யாம் விஹர்த்ரீம் விந்திய பூதரே ஹர பிராணேஸ்வரம் வந்தே ஹந்திரீம் விபுத வித்விஷாம் இது வந்து இன்ட்ரோடக்ஷன் அடுத்ததுல இருந்துதான் உங்களுக்கு வந்து ஸ்தோத்திரம் இரண்டாவது ஸ்லோகத்தில இருந்து ஸ்தோத்திரம் ஆரம்பிக்கிறது கடைசியில பலஸ்ருதி என்ன பலஸ்ருத்தியா இருந்தாலும் தேச கால காலேஷு இருக்கலாம் ஆனா எந்த ஒரு ஸ்தோத்திரம் நம்ம படிக்கிறச்சேயும் இதுல வந்து பீஜாட்சரம் இருக்கே இத நம்ம படிக்கலாமா இதை இந்த நேரத்துல படிக்கலாமா அந்த நேரத்துல எதுவுமே வந்து அம்பாளுடைய பிரீத்திக்காகனு சொல்லி நம்ம விட்டோம்னா எந்த ஒரு பாதிப்பும் ஏற்பட போறது இல்லை இதை வந்து படிக்கலாமா கூடாதாங்கறத நம்ம வந்து யோசிக்கவே வேண்டாம் அம்பாளுடைய பிரீத்திக்காக அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஸ்தோத்திரத்தை சொல்லிண்டே அதனாலதான் ஸ்தோத்திரம் ஃபார்மா நமக்கு கொடுத்துருக்கா மந்திரம்னு சொல்லி பண்றச்சே அதுக்குண்டான நியம நிஷ்டைகள் அதுக்குண்டான ஒரு பத்தி இருக்கு ஒரு பூஜா விதிகள் இருக்கு ஸ்தோத்திரம்னு வர்றச்சே ஆஹ் இட்ஸ் நாட் எ ஃபார்ம் ஆர் நம்ம வந்து அந்த இதுல இருக்கக்கூடிய ஒரு அர்த்தங்களை மனசுல வாங்கிண்டு தன்மையை புரிஞ்சுண்டு அதனுடைய மகாத்மத்தை புரிஞ்சுண்டு நம்ம பண்றச்சு இட் இஸ் மோர் எஃபெக்ட் அதுதான் மந்திரமா இருக்கட்டும் ஸ்தோத்திரமா இருக்கட்டும் அதுக்கு உண்டான ஒரு எஃபெக்ட் எப்போன்னா மனசுல நம்ம அதை வாங்கிக்கிறச்சே தான் அதனுடைய தத்துவத்தை வாங்கிக்கிறச்சே தான் ஹம் சோ வேதகோ ஹரீஸ்வரஸ் துத்தியாம் விந்தபூதரே ஹர பிராணேஸ்வரீம் வந்தே ஹந்திரீம் விபுத வித்விஷா இதோட ஒரு